வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை தான் கர்ணனும் புரியோதுனும் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்கண்ட்ஸுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நட்புக்கு பேர் போனவங்க எல்லாமே நமக்கு தெரியும் அவங்களோட நட்பு வந்து எந்த இடத்துலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் நம்ம பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து அண்ணன் தம்பிங்க தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து சின்ன வயசுலேயும் குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க எல்லாரையும் நம்ம துரோணாச்சாரியர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறப்போ வந்து அவர் வந்து போர்க்கலைகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு வில்வித்தை அவங்க அவங்களுக்கு எது எது பிடிக்குமோ எல்லா இளவரசர்களுக்கும் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்காரு அப்படி இருக்கப்ப அவர் வந்து ஒரு நாள் ஒரு போட்டி வைக்கிறார் வில்வித்தை இளவரசர்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறாரு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறார் போட்டி வச்சப்போ வில்வித்தைனாலே யார் ஜெயிப்பா நம்ம அர்ஜுனன் தான் ஜெயிப்பார் அர்ஜுனன் ஜெயிச்சுறாரு அந்த இடத்துக்கு தான் கர்ணன் வராரு கர்ணன் வந்து அர்ஜுனன் சவால் விடுறார் சவால் விட்டு என்னை வந்து ஜெயிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்குற கேட்டவுடனே துரோணாச்சாரியர் வந்துட்டு சொல்கிறாரு நீ யார் உன் குளம் என்ன உன் கோத்திரம் என்ன நீ தேரோட்டி மகன் தானே உன்னால் இந்த இளவரசர் கூடலாம் போட்டியிட முடியாது போட்டியிடமும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லவும் ஏனோ தெரில துரியோதனனுக்கு இதை கேட்டவனே ரொம்ப கஷ்டமாக போகுது மா ஏன் குருவே இப்போ வந்து அவர் வந்து தேரோட்டியோட மகன் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க ஒரு நாட்டோட அரசனாக இருந்தால் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் கேட்கவும் ஒன்னே என்ன சொல்கிற துரியோதனா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் குருவே நான் இப்போ இருந்து கர்ணனை வந்து அங்க தேசத்தை மண்ணனா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லவும் கர்ணனுக்கு ஒரே ஆச்சரியம் இதுவரைக்கும் யாரும் அவரை மதித்ததே கிடையாது அவர் படாத அவமானம் கிடையாது அசிங்கம் கிடையாது அவர் எப்பயுமே எல்லார்ட்டையும் ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு ஆள் அப்படின்னா வந்து நம்ம கர்ணனை சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் எல்லாத்தோட அவமானம் அவச்சொல் உன் ஜாதி என்ன உன் குளம் என்ன உன் கோத்திரம் என்ன கேட்டு எவ்வளவோ பட்டிருக்கார் ஆனால் துரியோதனோட இந்த சொல் வந்து அவருக்கு மனசுக்கு எவ்வளவு எவ்வளவு இதாக இருந்திருக்குங்கிறத உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன் அவர் அப்படியே பார்க்குறாரு அவரோட நூறு தம்பிங்களையும் துரியோதனனுக்கு நூறு தம்பிங்க இருக்காங்க நூறு பேர் கூட பிறந்தவங்க துரியோதனோட சேர்த்து அவங்க எல்லாரையுமே வந்து தனக்கு என்ன மரியாதை நீங்கள் தர்றீங்களோ அதே மரியாதையை நீங்கள் வந்து கர்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியும் கேட்டுக்கிறார் அவங்களும் அப்படியே தான் கொடுக்குறாங்க அங்க தேசத்து அரசன் ஆகுறார் அவர் அப்புறம் வந்து போட்டியில் கலந்துக்கிறார் அவர் இப்படி தான் வந்து துரியோதனோட நட்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது கர்ணன் வந்து கேட்குறாரு இதுக்கு நான் என்ன கைமாறு நான் செய்ய போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் கேட்குறாரு நான் வேண்டது உன்னோட நட்பு தான் உன்னோட நட்பு வந்து எனக்கு வேணும் எப்பையும் வேணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்குறாரு கேட்கவும் அப்போத்துலேருந்து துரியோதனனுக்கு சாகுகிற வரைக்கும் நல்ல ஒரு நண்பராக இருந்தார் கர்ணன் கர்ணனும் துரியோதனனுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு துரியோதனனும் அதே மாதிரி கர்ணனுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு அவங்களோட நட்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு இதை சொல்லியே ஆகணும் துரியோதனனோடது நம்ம க நம்ம துரியோதனோட திருமணத்துக்கும் வந்து கர்ணன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இருக்கப்போ துரியோதனோட மனைவியோ கர்ணனுமே ரொம்ப நல்ல நண்பர்களாவோ சகோதர சகோதரிகளாகவும் பழகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ ஒரு நாள் வந்து அவங்க வந்து தாயம் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து வாசலை பார்த்த மாதிரி உட்காந்து தாயம் விளாடுறாங்க துரியோதனனோட மனைவி அந்த பக்கம் வந்து கர்ணன் உட்காந்துருக்காரு இவங்க வந்து தோக்க போகிற சமயம் துரியோதனோட மனைவி மனைவி மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது அப்போது வந்து அந்த பக்கமாக வாசல் வழியாக துரியோதனன் வந்துட்டுருக்காரு அரசரும் கணவரும் வந்தால் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கால பெண்களோட பழக்கம் இப்போயும் வந்து எந்திரிக்க தான் செய்யணும் ஆனால் இப்போ யாரும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க கடைபிடிக்கிறாங்கங்கிறது தெரியல எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோட இவர் என்ன நினைக்கிறாரு கர்ணன் என்ன நினைக்கிறாரு தோக்குறதுக்கு பயந்து தான் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இப்போ அந்த புடவ இருக்கும் இல்லையா அதில் வந்து மணியாக இருக்கு அதை பிடிச்சி இழுத்துறாரு பிடிச்சி இழுக்கவும் அதெல்லாம் அந்து போய் அப்படியே துரியோதனன் வரைக்கும் போய் செதறி விழுகுது செதறி விழுகவும் உடனே கரண் எதிரிச்சுறாரு எந்திரிச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு மன்னிச்சிரு துரியோதனான் சொல்றேன் துரியோதனன் துரியோதனோடனே சொல்கிறார் பாருங்க எடுத் இந்த மணிகளை எடுக்கவா இல்லை எடுத்த மணிகளை கோர்க்கவான்னு கேட்டாராம் அப்போ என்ன அவர் வந்து தன்னோட மனைவியையும் சந்தேகப்படலை தன்னோட நண்பனையும் சந்தேகப்படலை துரியோதனனை வந்து எல்லாரும் கெட்டவேன் கெட்டவேன்னு சொல்கிறாங்க அவர் ஏன் சொர்க்கத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமும் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது மனைவியை சந்தேகப்படுற எத்தனையோ கணவன்மார்களை நம்ம பார்க்குறோம் நண்பனையே சந்தேகப்படுற நண்பர்களையும் நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் இருக்கப்ப அந்த காலத்துலேயும் வந்து துரியோதனன் எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கும் குந்தி தேவிகிட்ட கூட கர்ணன் வந்து இதை தான் சொன்னாராம் வேறு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டிருப்பாங்க என் மேல ஆனா வந்து என்னோட நண்பன் அந்த இடத்துல வந்து அந்த மணிகளை வந்து எடுக்கவா இல்ல எடுத்த மணியை கோர்க்கவான்னு கேட்டாமா என்ன போய் எப்படிமா அவனை விட்டுட்டு வர சொல்றீங்கன்னு தான் குந்தி தேவிட்ட கேட்டாங்களாம் கர்ணன் ஏன்னா குந்தி தேவி வந்து கூப்பிட போனாங்க இல்லையா கர்ணனை வந்துரு என்னோட பையன்தான்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த இதை வந்து கர்ணன் சொல்லியிருக்காரு குந்தி தேவிட்ட குந்தி தேவி கூட சொல்லியிருக்காங்க நீ பண்ணது தப்பு கர்ணா ஏ அப்படி பண்ண பண்ணியிருக்கவே நீ கூடாது அடுத்த மனைவியோட இதை பிடிச்சி அப்படி நீ இழுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி தப்பு எனக்கும் தெரியுது இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கூட துரியோதனன் வந்து என்னை தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு இதாக இது சொல்லப்படுது கதையாக இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ